सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं हृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटितेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि बोध्यम ऋषिभिरात्मनः ऋषिरात्म तजिजिघिक्षत कर्ण चरभिदेता दिश श्रोत्र गुणग्रह वस्तु मृदु काठिन्य लघुगुरुष्णीत जिघिक्षत निर्भिन्ना रोम महीहा अंतर्बिर्वात त्वचा लब्धगुणो वृत हस्तौरह तरानकर्म चिकीर्षया तयस्तु बल इंद्रश्च போன செஷன்ல வந்து ஒருத்தர் அழகா யூனிவர்சல் ஃபீட்டஸ்டனுடைய ஒரு பிறப்பு மாதிரி இருக்கு அப்படின்னு கரெக்டா சொன்னார் ஆஹ் இது வந்து ஒரு குழந்தை எப்படி ஒவ்வொன்னா விஷயங்களை வந்து கிரகிக்கிறதோ அது போல இந்த உலகத்துல பரம்பொருளை வந்து ஒன்னொன்னா அவருக்கு வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டார் ச தப்போ தப்பியத்தரிச்சு பகுசியாம் பிரஜாயை தனக்கு பலவாறாக ஆகணும்னு ஆசைப்பட்டு கொண்டு மூன்றாக பிரித்து கொண்டு அதிபூதம் அதிதெய்வம் தெய்வம் ஆஹ் அத்தியாத்மம் அப்படின்னு ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து விஷயங்கள் விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஜீவன் ஜீவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டாத் தேவதாவா ஒரு தேவதை இவைகளாக தானே தன்னை பிரித்து கொண்டார் ஆத்மனா ஆத்மானம் அசிஜத அதுதாங்க அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க வந்து என்னூமரேட் பண்ணிட்டு வரர் காது கேட்கணுங்கிற ஆசை அதாவது தன்னை போதிக்கக்கூடிய வேதங்களை கேட்பதற்காக ஆசைப்பட்டு கொண்டு அவர் வந்து ஸ்ரோத்திரம் அப்படிங்கிற ஒரு அஹ் இந்திரியத்தையும் அந்த சப்தம்ங்கிற ஒரு விஷயத்தையும் அது பிரதிபலிக்க கூடிய இந்த தே திக்குகள் அவைகளையும் சிருஷ்டி செய்தார் அதாவது சிருஷ்டிங்கிறச்சி இதெல்லாம் அபிவியக்தமாச்சு எது முன் கல்பத்துல அப்படியே அவரிடத்துல போய் மறைந்ததோ அதுவே இந்த கல்பத்துல அப்படியே அபிவியக்தமா ஆச்சு அப்படிதான் ஒவ்வொரு சிருஷ்டியும் ஏற்பட்டது அதுக்கப்புறம் கைகள் இரண்டும் கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது கர்மேந்திரியத்துக்கு வரும்போது இரண்டு கைகள் பலவிதமான காரியங்களை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ரெண்டு கைகள் அவரிடத்துல உற்பத்தி ஆச்சுங்கிறார் அடுத்தது வந்து கதின் பாதோ ஏன்னா கர்மேந்திரியங்கள்ல நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாக் பாணி பாத பாயு உபஸ்தா அப்படின்னுட்டு வரிசையா வரும் பாணி பாதம் வாக்கு முதல்ல ஆச்சு ஏன்னா அக்னி வாக்ஸ்வரூபமாக வந்தாருன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பாணி பாத பாதம் கரிச்சு கதிம் ஜிகீஷதா பாதோ ருருஹாத்தே அபிகாமி காம் பத்யாம் யஜயம் ஹவி ஹவ்யம் கர்மபிஹி கிரியத்தே நிறபிஹி அபிகாமிகாம் கதின் தனக்கு இஷ்டப்படி வேணுங்கிற இடத்துக்கு செல்லணும்னு ஆசைப்பட்டு கொண்டு எந்தெந்த இடங்கள்லாம் போகணும்னு அவருக்கு ஆசை இருந்ததோ அதுக்காக அபிகாமிகாம் கதிம் ஜிகீஷதோ ஜிகிஷதா அபிகாமிகாம் தனக்கு இஷ்டப்பட்ட கதின் போக்கை அதாவது கதிங்கிறது கமனம் ஜிகிஷதா செல்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சோ போக்கை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஜென்ரலி பாடம் படதி இல்ல காரியம் கரோத்தின் இருக்கு கரோத்தினாலே செய்கிறதுன்னு அர்த்தம் அப்ப காரியம்னா ஒரு செயலை செய்கிறான் அது வந்து ரெபேஷன் மாதிரி ஆயிடும் அப்ப அந்த இடத்துல வந்து அதே போல இங்கேயும் கதின் கச்சதி அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கவனத்தை செய்கிறான்னுங்கிற அர்த்தத்துல எடுத்துருவோம் போஜனம் புங்கேன்னு இருக்கு புங்கேனாலே சாப்பிடுறான்னு அர்த்தம் அப்ப சாப்பாட்டை சாப்பிட்றாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் சீம்ஸ் டு பி அ ரெபேஷன் இந்த இடத்துலயும் அதே மாதிரி உங்களுக்கு கதிம் ஜிகீஷ தகாங்கும் பொழுது கதிம் கர்த்தும் இச்சதா அதாவது கந்தும் இச்சதா ஆக்க பதில வந்து போக்கை கவனத்தை நடையை செய்ய விரும்புகின்றவராக அவருக்கு பாதோர் ருருஹாதே இரண்டு கால்களும் முளைத்தன ருருகாதே அப்படியே வளர்ந்தது அதுக்கு மேல பத்யாம் அஹ் பத்யாம் யக்ஞா ஸ்வயம் இரண்டு கால்கள் அதை வைத்து கொண்டு அதனுடன் கூட யக்ஞா ஸ்வயம் விஷ்ணு ஹவ்யம் அதுக்கப்புறம் நிருபிகி கர்மபிகி ஹவ்யம் கிரியதே இது எப்படி அன்வயம் பண்ணோம் சோ பத்யாம் சகா கால்களுடன் கூட ஏன்னா கால்களினால் யாகம்ங்கிறது வரப்போறது இல்லை கால்களுடன் கூட அந்த கர்மாவுக்கு கதிக்கு எல்லா விதமான செயல்களும் அந்த காரியம் யாகம் பண்ண வேண்டும் அந்த யாகத்திற்கு உண்டான யஜ புருஷன் யாருன்னா விஷ்ணு அவர் தான் யஜ்யகா யக்ஞபதிர் யஜ்வான்னு பாத்திருக்கோம் அதனால அந்த யக்ஞாங்கிறது இந்த இடத்துல விஷ்ணுவை குறிக்கிறது ஸ்வயம் யக்ஞா சாட்சாத் பரம்பொருளே அதாவது இங்க விஷ்ணுவே உங்களுக்கு வந்து அஹ் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அவர் அதிர்ஷ்டாத்திர தேவதாவா வந்தார் கால்களுக்கு சோ பத்யாம் பத்யாம் சகா இரண்டு கால்களுடன் கூட யக்ஞய ஸ்திதா ஆஹ் இங்கே வந்து தது அதிர்ஷ்டாத்ருப்பேணம் விஷ்ணுரேவ தது ரூபேண ஸ்திதா அப்படின்னு அதோ ஒரு சென்டென்ஸாக போட்டுட்டும் அடுத்தது வந்து கர்மபிஹி இது கர்ம கர்மசக்தி இந்திரியம் உக்தம் கர்மாங்கிறது உங்களுக்கு வந்து இந்திரியம் நிருபிஹி கர்மபிஹி ஹவ்யம் கிரியத்தை ஹவ்யம்ங்கிறது விஷயமா

ஹவ்யம் கிரியதே யஜ்யத்திற்கு வேண்டிய ஒரு ஹவிஸ் அல்லது விஷயம் ஆனது கிரியதே செய்யப்படுகிறது இந்த ஒரு மேக்ரோ லெவல்ல அதாவது யூனிவர்சல் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா அதாவது இப்ப லெவல்ல பரம்பொருள் லெவல்ல பார்த்தோம்னா புருஷ சுத்தத்துல எப்படி புருஷனுடைய ஒவ்வொரு அங்கங்களை வைத்து யாகங்களை செய்தாருங்கிற மாதிரி நம்ம படிச்சோமோ அது அங்கேயும் உண்டு இங்கேயும் உண்டு உங்களுக்கு அதே இந்த இப்ப வந்து உற்பத்தி சைடுல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வர சோ யக்ஞாங்கிற புருஷன் ஸ்வயம் பத்யாம் ஸ்திதா அவர் வந்து இந்த கால்களுடன் கூட விஷ்ணு தானாகவே நின்றார் இந்த உலகத்தை வியாபிச்சு நின்றார் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டாத் தேவதா சைடுல போறது அடுத்தது உங்களுக்கு ஜீவன் சைட்ல வரும் பொழுது ஜீவன் செய்யக்கூடிய செயல்கள் சோ நிருபிகி கர்மபிகி நிருபிகி அவன்தான் கர்த்தாங்க நரன் சோ மனுஷியர்களால் செய்யப்படுகின்ற கர்மாக்களை வைத்து கர்மவிகி மனுஷியனுடைய செயல்களை வைத்து சோ இப்ப நம்ம பாதோ பாதம்ங்கிற ஒரு ஒரு காலுங்கிற ஒரு இதை வச்சுட்டு தானே கர்மேந்திரியத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அப்போ அந்த கால்னால செய்யப்படக்கூடிய பல விஷயங்கள் கால்னால எப்படி ஹவ்யம் பண்றோம்னு கேட்காதீங்க ஹவ்யத்துக்கு உண்டான பேசிக் மூலம் சோர்ஸ் சகலத்துக்கும் உங்களுக்கு வந்து கால்நடையா நடந்துதான் பண்ணணும் உங்களுக்கு அதுல வேற வழியே இல்லை அதனால காலுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஹவ்யம்ங்கிறது விஷயமா ஆயிடுறது சோ ஹவ்யம் கிரியத்தை ஹவிசை செய்கிறான் गतिं जिगीषतः पादौ रुरुहाते अभिकामिकाम् पद्यं यज्ञः स्वयं हव्यं कर्मभिः क्रियते नृभिः निरभित्यत शिष्णहवई प्रजा आनंद अमृतार्थिनः उपस्थ आसीत् कामानं प्रियं तदुपाश्रयम् प्रजा आनंद अमृत अर्थिनः प्रजा संतति कुणندگان आनंद रति सुखं अमृत स्वर्गं இவைகளை விரும்பியவனாக அர்த்தினகா இவளை இவைகளை விரும்பியவரான அவருக்கு நிரபித்தத அது வெளிப்பட்டது அதுல வந்து இந்திரியமா இருக்கக்கூடியது உபஸ்தகா காமானாம் பிரியம் காமங்களுக்கெல்லாம் பிரியமாக இருக்கக்கூடியதும் சுகம் அதாவது பலவிதமான அஹ் காமங்களை அனுபவிக்கிறதுக்கு காம சம்பந்தமான என்னென்னலாம் சுகம் உண்டோ அவைகளும் த உபய ஆசிரம் இரண்டுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியது நம்ம இந்த வேர்ட முன்னாடியே பார்த்திருக்கோம் எப்படி அந்த இந்திரியத்துக்கும் தேவதாவுக்கும் இந்திரியத்துக்கும் இதுக்கும் விஷயத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய அதிஷ்டாத்திர தேவதான்னு பார்த்தோம் அல்லது கோலகத்துக்கும் அந்த கோலகத்தில வரக்கூடிய இந்திரியம் சோ அந்த கோலகம்ங்கிறது சிஷ்ணகா அது அந்த ஆண்குறி உபஸ்தாங்கிறது இந்திரியம் அஹ் காமானாம் பிரியம்ங்கிறது அந்த காமங்கள்ங்கிறது விஷயமா ஆயிடுறது அது உபய ஆசிரியம் இதுக்கு வந்து பிரஜாபதிங்கிறது கீழே கொடுத்துருக்க பிரஜா அபத்தியம் குழந்தை ஆனந்தங்கிறது ரத்திகி அந்த சேர்க்கை அமிர்தம் ஸ்வர்காதி ஸ்வர்க்கம் முதலியவைகள் ஏன்னா சரியான விஷயத்துல உங்களுக்கு வந்து அஹ் ஆசை ஏற்பட்டாதான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்வர்கம்ங்கிறது அமையப்போறது அல்லது இதுல என்ன வரப்போறது இல்லை அதனால சிஷ்ணகா அதிஷ்டானம் உபஸ்தம் இந்திரியம் பிரஜாபதிஹிச்ச ஆசீத்து இது ஞேயம்

பின்னாடி அந்த தாத்து என்னன்னுட்டு ஒரு ரெண்டு ஸ்லோகம் கிழிச்சு சொல்ல போறார் அதாவது துவக்கு சர்ம துவக்கு சர்ம மாம்ச ருதிர மேதோ மஜ்ஜா அஸ்தி அப்படின்னு ஏழு தாத்துக்கள் சப்த தாத்துன்னுட்டு முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல திருப்பியும் வரப்போறது அந்த தாத்துக்கள் பலவிதமான ஒரு சாப்பிட்டது தாத்துங்கிறச்சி இந்த இடத்துல வந்து எதுக்கு எடுத்துக்கிறாருன்னா பக்ஷிதம் அன்னம்ங்கிறது புக்தம் அன்னம் என்ன சாப்பிடப்பட்ட சாப்பாட்டுக்களை புக்த அன்னாதீனாம் தியக்தும் இச்சதா சாரம் இல்லாத விஷயங்கள் சாப்பிடுற அன்னம் அதுல வந்து நமக்கு வேணுங்கிற ஒரு விட்டமின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க கூடிய ஒரு சக்தி இந்த உடம்புல இருக்கக்கூடிய பல தாத்துக்களுக்கு இருக்கு அந்த தாத்துக்கள் எல்லா வேணுங்கிற விஷயங்களை எடுத்துண்டதுக்கு அப்புறம் சாரபூதமாக இருக்கக்கூடியதை தாத்துக்கள் எடுத்துண்ட பிறகு அந்த தாத்துக்கள் விடக்கூடிய மலம் அழுக்கு போர்ஷன் இருக்கு அது தியும் இச்சதா உச்சிசுக்ஷோகோ சிரஷ்டும் இச்சதகா சிசுருக்ஷோகோ யாரு இதை வெளியில தள்ளுவதற்கு ஆசைப்படுகிறாரோ அவர் அவருக்கு பாயுகங்கிறது உண்டாச்சு குதம் சாரி குதம்ங்கிறது முதல்ல வெளி அஹ் இது அந்த வீக்கல் மேட்டரை வெள்ள தள்ளுறதுக்கு உண்டான ஒரு ஆர்கன் அதுக்கப்புறம் பாயுகுங்கிறது இந்திரியம் அதுல இருக்கக்கூடியது ததக மித்ரக அதிர்ஷ்டான தேவதா உற்சர்கா வெளி தள்ளக்கூடிய அந்த விஷயம் உபயாசிரயா உபயாசிரயாங்கும் பொழுது அந்த அஹ் இந்திரியம் விஷயம் இவை ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியது உங்களுக்கு தேவதா

தத்திர அபானஹா ததோ மிருத்யுகூ பிருதத்வம் உபயாசிரயம் இந்த இடத்துல வந்து இப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் மிருத்யு மிருத்யுங்கிறதும் எதையோ ஒண்ணுத்த பேஸ் பண்ணிதானே தான் இருக்கும் அந்த சரீரத்துல இது வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வெளியில களம்பணும்னு ஆசைப்படுகிறார் ஒரு சரீரத்தில இருந்து இன்னொரு சரீரத்துக்கு சஞ்சரிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அந்த மிருத்யுவை பத்தி இங்க சொல்றேன் புரியா புற புரிங்கிறது அஹ் பூகுங்கிறது ஷரீரம் ஒரு தேகத்திலிருந்து புறஹா இன்னொரு வேறு சரீரங்களை அஹ் பூகு புற் புறஹா அது வந்து இதுல இருக்கு உம் பகுவச்சனத்துல இருக்கு அந்த இடத்துல சோ ஒரு சரீரத்தில இருந்து பல சரீரங்களுக்கு அஹ் மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆ சர்ப்பிதும் இச்சதா ஆ இச்ச சர்ப்த்தும் இச்சதா அதாவது சர்பதி சர்பகாங்கிற வந்து இருக்கும் இல்லையோ எப்படி உங்களுக்கு வந்து உம் பாம்புக்கு வந்து நகர்றதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ அதே போல சர்பதிங்கிற வேர்ட்ல இருந்து சன்னந்த பிரத்தேயமாக சர்ப்த்தும் இச்சதா சோஹோ அவர் நகரணும்னு ஆசைப்படுறார் எப்படி நகரணும்னு ஆசைப்படுறாருன்னா சர்வத்தக ஆ சமந்தாது ஆ போடும் பொழுது உங்களுக்கு முழுமையாக அவர் செல்வதற்கு ஆசைப்படுகின்ற பொழுது ஏன்னா இந்த சரீரமுங்கிற கோலக்கத்தை விட்டுட்டு அந்த அவுட்டர் ஷெல்ல ஷரீரம்ங்கிறத விட்டுட்டு அதுல இருந்து இவர் வந்து சம்ஸ்காரங்கள் பலவிதமான சாமான்களை எடுத்துண்டு இந்த ஒரு சில இம்ப்ரெஷன்ஸோட இன்னொரு ஒரு சரீரத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுகின்றார் அந்த பரம்பொருள் ஆத்மஸ்வரூபம் அப்போ புரியாகா புரகா தேகத்திலிருந்து பல தேகங்களுக்குள் ஆசிசிருப்சோகோ நகரணும்னு ஆசைப்படுகின்ற பொழுது முழுமையாக செல்வதற்கு முற்றிலும் செல்வதற்கு விருப்பம் கொண்டவரான அபானதக வெளியே செல்லுகின்ற அவருக்கு அபானதஹ அப்படின்னா வெள்ள அபானன் அது சத்ருபிருத்தியம் அந்த இடத்துல ஒவ்வொரு வேர்டையும் நம்ம வந்து கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் படிச்சோம்னா நமக்கு சித்தாந்த கௌமுதி அத்துபடி ஆயிடும் இதுல அந்த மாதிரி அவர் வந்து புராணத்துல வந்து வெறும் சாதாரணமா கதைய சொல்றாரு சிருஷ்டிய சொல்றாரு அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாத கிராமர் அவ்வளவு அழகா நமக்கு வந்து லெசன்ஸ் இங்க அபானன்னு அபானதா இது எல்லாமே ஷஷ்டி விபக்தியில இருக்கு சோ உச்சிசு ஆ சிசுறு சோஹோ ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்துக்கு முற்றிலும் செல்ல விரும்புகின்றவராக வெளிக்கிளம்பும் பொழுது வெளிக்கிழம்பு கிளம்பிக் கொண்டிருப்பவரான அபானஹா அப்படிங்கிறது நிரபித்திய அதை நம்ம எடுத்துக்கணும் ஆஹ் நாபித்வாரம் நாபித்வாரம்ங்கிறது ஒரு அதிஷ்டான பூதம் ஏற்பட்டது அந்த நேவல் அஹ் துவாரம் இருக்கே அந்த என்ட்ரன்ஸ் அது வழியாதான் அவங்களுக்கு என்ன அந்த ஒரு குழந்த கர்ப்பத்துல இருக்கிறச்சேன் அதுக்கு உண்டான ஒரு அஹ் உயிரும் சரி அதுக்கு சாப்பாடு நியூட்ரிஷன் சக்கலமும் அந்த நாபித்வாரம் வழியா தான் அதுக்கு வந்து உள்ள போயிட்டு இருக்குன்னு பேரு ஆனால அந்த நாபித்வாரங்கிறது முதல்ல அவருக்கு உண்டாச்சுவாரம்ங்கிறது அஹ் நிரபித்தியத அத நம்ம முன்னாடி இருந்து எடுத்துக்கணும் தத்ர தத்ராங்கும் பொழுது நாபித்வாரம் அதிஷ்டானமா ஆறுது அதிலிருந்து அபானஹா இது வந்து நாபித்வாரமுங்கிறது ஜஸ்ட் தி அவுட்டர் ஷெல் அதுல இந்திரியம் என்ன அந்த அபான வாயுங்கிறது அபானன்னுங்கிறது இந்திரியமானது உண்டாச்சு ததகா மிருத்யுகூ மிருத்யுங்கிறது தேவதா அந்த இடத்துல பிருத்தது விஷயம் பிருதக்தம்ங்கிறது பிரிக்கிறது பிரித்து இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது உங்களுக்கு அங்க விஷயம் உபயாசிரயம் அவ்விரண்டையும் இரண்டையும் ஆசிரியத்து இருக்கிறது உம் சோ அந்த இடத்துல வந்து நிரபித்யத சோ போட்டு அபகச்சதா வெளிக்கிளம்புகின்றவரான மரணம்ங்கிற அர்த்தத்துல சொல்ற இந்த இருந்து வெளியில அந்த ஆத்மன்னுங்கிறது உங்களுக்கு வெளியில பிரிஞ்சுடுறது பிரிவது பிரிவு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல விஷயமா ஆயிடுறது ீனாம் நாபியாதீனி அதிஷ்டானாதீனி அதிஷ்டானாதீனிங்கும் பொழுது நாபிங்கிறது அதிஷ்டானம் அபானாங்கிறது இந்தியம் மிருத்யு தேவதா பிருதத்வம் பிராண அபானையோஹோ பந்த விஸ்லேஷே மிருத்யு இது பிரசித்தம் அந்த பிராணன் வந்து நாபி மூலியமாக ஒட்டிக்கும் பொழுது அந்த ஜென்மாங்கிறது ஏற்படுது அந்த நாபி மூலியமாக அந்த அபானாங்கிற வாயு வழியில் கிளம்பும் பொழுது அது வந்து உங்களுக்கு पुरः पुर्याः नाभिद्वारम् अपानतः तत्र अपानः ततो मृत्युः पृथक्त्वम् आदित्सोः अन्नपानानाम् आसन् कुक्षि अन्त्र नाडयः नद्यः समुद्राश्च तयोः तुष्टिः पुष्टिः तदाश्रये அடுத்தது வந்து இதுல வந்து தது ஆசிரயங்கிறச்சி தது உபயாசிரயம் அதே மாதிரி முந்த முன்னாடி வந்திருக்கிற ஸ்லோகங்கள் மாதிரி எங்கேயும் வருது ஆதித் சோகோ எதை அன்ன பானா நாம் ஆதித் சோகோ சோ வெறுமனை சாப்பிடுறதுங்கிறதுக்காக உள்ள ஏற்பதுங்கிறதுக்காக ஒரு வாயுங்கிறது ஏற்பட்டுது அது போய் எங்கேயாவது உட்காரணமோ மூலியம் அதுக்குண்டான குக்ஷி அதுல இருக்கக்கூடிய சாரங்களை முதல்ல வெளியில கிளம்புறதுக்கு சாரம் இல்லாத விஷயங்களை வந்து வெள்ள தள்ளுறதுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துட்டார் சரி அதை ரீடைன் பண்ணி அந்த சாரத்தை வந்து அங்கங்க அதனுடைய ஒரு ஒரு விஷயங்களுக்கு அனுப்பணும் மூலியம் அப்பதானே அதுக்கு வந்து ஒரு புஷ்டிங்கிறது ஏற்படும் அதை சரியா அந்த டிரான்ஸ்மிட் பண்ணலைன்னா அந்த பாடி பூரா அது சரிப்பட்டு வராது வெளியில வெறும்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை தள்ளிண்டே இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள புஷ்டிக்கு எங்கேயாவது வச்சு அதை அதை விளக்கணும் அதுக்குண்டான ஒரு ஆர்கனை அடுத்தது கிரியேட் பண்ணிட்டார் குக்ஷி அந்த நாடி குக்ஷிங்கிறது வயிறு அந்தரங்கிறது இந்த ஆஹ் அஹ் ஒரு டைப் ஆஃப் இது அந்த வெயின்ஸ் பெரிய வெயின் அதுக்கப்புறம் சின்ன அதாவது என்ன சொல்லுவோம் பெருசா இருக்கக்கூடியது ஒண்ணு தனியா அதுக்கப்புறம் நாடிங்கிறது சின்னது ஆமா அதனால எல்லாமே சோ ஆதிச்சோகோ அன்ன பானா நாம்னு சஷ்டி விபக்தி போட்டதுனாலே அன்னபானங்களினுடைய ஒரு சாரத்தை கிரகிப்பதற்காக அப்படிங்கிற சோ அன்னம் சாப்பாடு பானம் குடித்தல் என்னெல்லாம் நம்ம குடிக்கிறோமோ அதை அதனுடைய சாரத்தை ஆதிச்சோகோ கிரகிப்பதற்காக சோ இங்க ரெண்டு விஷயங்களை சொல்லிவிட போறாரு சோ ஒன்னு அன்னம் அடுத்தது பானம் ஒவ்வொன்னுத்துக்கும் இங்க வந்து நம்ம அதாவது அலங்காரத்துல வந்து யதாசங்கிய அலங்காரமும் ஒன் டூ ஒன் டூன்னு போட்டு ஒன் ஷுட் பி கனெக்டட் வித் ஒன் ஷுட் பி கனெக்டட் வித் டூ அந்த மாதிரி இங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம சோ ஒண்ணு ரெண்டு இதுக்கு உண்டான விஷயங்கள் இங்க பின்னாடி வரப்போறது எதுன்னா குக்ஷிகிங்கிறது அதிர்ஷ்டானம் இது வந்து இதுல இருந்துதான் தான் ரெண்டு விஷயங்கள் வெளில வருது எல்லாத்துக்குமே இது வரைக்கும் ஒரே ஒரு அதிர்ஷ்டான கோலகம்ங்கிறத சொன்னார் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அதிஷ்டானத்துல இருந்து இப்ப ரெண்டு விஷயங்கள் ரெண்டு இந்திரியங்கள் இருக்கு அது என்னன்னா ஆந்திரம் நாடி ஆந்திராணி அந்திராணி அன்ன சங்கிரஹே ஆர்டரிஸ் அந்த ஆர்டரிஸ் வந்து உங்களுக்கு அந்தரம் அந்த அன்ன சங்கிரகே கரணம் இந்திரியம் சில பேர் அதை நர்வ்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல வந்து ஆர்டரி தான் நாடிங்கிறது அந்த ஸ்மாலர் வெயின்ஸ் ஆர் கால்டு நாடி அது வந்து பானம் குடித்தல வந்து எடுக்கிறதுக்கு பானம் சோ அன்ன சங்கிரகே சாப்பாடை கிரகிப்பதற்கு கரணம் இந்திரியம் இது இந்திரிய ஸ்தானியம் அந்தரம் நாடிங்கிறது என்னன்னா நாட்யகா பான சங்கிரகே தயோஹோ நாடி அந்த வர்க்கையோஹோ கிரமேண நத்தியகா சமுத்திராஷ்ட தேவதே இண்டஸ்டைன்ஸா கூட இருக்கலாம் அந்த ஏன்னா அந்தரமாலாங்கிறது இந்த கொடலை எடுத்து அப்படியே உருவி மாலையா போட்டுக்கிறதுங்கிறது தான் வந்து அஹ் யூஸ் பண்றோம் ஸோ அந்தரங்கிறது இன்டஸ்டைனா கூட இருக்கலாம் நாடிங்கிறது வெயின்ஸ் அங்க அதுதான் இன்னும் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ் சோ நத்தியகா சமுத்ராஹா அப்ப நத்தியகாங்கிறது உங்களுக்கு இது நாடிக்கு தேவதை சமுத்திரம்ங்கிறது உங்களுக்கு அந்திரத்துக்கு தேவதை பெரு சொல்லியும் அதனால நாட் நாட்யகா தான் முன்னாடி வர்ணிச்சிருந்தார் அந்திரங்கிறது அந்த இன்டஸ்டைன் அதுதான் உங்களுக்கு வந்து சமுத்திரம் சோ நத்தியகா சமுத்திராஷ்ட தேவதை தயோஹோ இதுக்கு விஷயம் என்ன இப்போ துஷ்டி புஷ்டி இது ரெண்டும் தான் உங்களுக்கு விஷயம் துஷ்டிங்கிறது உதரபரணம் துஷ்டின்னா சந்தோஷம் எதுல சந்தோஷம் வயர் ரொம்பித்துன சந்தோஷம் துஷ்டி அது உதரபரணம் அது அந்தரத்தினால ஏற்படுறது உங்களுக்கு அதுக்கப்புறம் புஷ்டிங்கும் பொழுது ரச பரிணாமம் அது ஒரு அந்த அஹ் நம்ம வந்து குடிக்கிறோமோ அதுக்கு அது வந்து நல்ல விஷயங்களா ஹெல்த்தியா நம்ம குடிக்கும் பொழுது அது வந்து பல விதமான லிக்விடா நமக்கு வந்து போஷிச்சு இந்த மோர் லிக்விட் யூ ட்ரிங்க் தி பெட்டர்ஸ்ங்குறோம் உடம்புக்கு சரீரத்துக்கு அது புஷ்ணிய குடுக்கறது அது நரிஷ்மென்ட் உம் மே பி லிக்விட் டைட்டே போறோமோ நம்ம இவர் சொல்றத பார்த்தா ரெண்டு வாடம் அகௌல்யம் அதனாலதான் நமக்கு வந்து ஸ்தூலத்துவம் இதெல்லாம் வந்து வெளியில தெரியக்கூடிய விஷயங்கள் உபய நிமித்தே இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு வந்து இந்த இந்திரியங்கள் எல்லாமே வந்துருக்கு சோ குக்ஷிங்கிறது அதிர்ஷ்டான பூதமான ஒரு ஆர்கன் அதுல இருந்து வரக்கூடிய இந்திரியங்கள் என்னன்னா ஆந்திர நாடி அந்த ஆந்த்ரங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அன்னத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு இந்திரியமா அந்திரம் இருக்கு அதுக்கு தேவதை சமுத்திரம் நாடிக்கு தேவதை பானம் குடிப்பதற்கு குடிப்பதை கூடிய இந்திரியமாக நாடிங்கிறது இருக்கு அது நதிங்கிறது தேவதா இந்த சாப்பிடத்தினால நமக்கு வரக்கூடியது துஷ்டி சந்தோஷம் புஷ்டிங்கிறது உங்களுக்கு இந்த குடிப்பதனால் வரக்கூடியது ஆதிச்சோகோ அன்னபானாம் குக்ஷி அந்தர ஆசன் இருந்தன அதுக்கு மேல நமுதிரஸ் தயோ துஷி தயோ துஷ்டி புஷ்டி இது எல்லாமே ஏற்பட்டது நிதித்தியாசோ ஆத்மயாம் ஹயம் நிரபித தோ மன தத்திர சங்கல்பா காமே ஆத்ம மாயாம் நிதித்தியாசோ தன்னுடைய மாயையை தியானம் செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டார் எது இப்ப இது என்ன நம்ம பண்ணிருக்கோங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் எப்ப பார்த்தாலும் வெறும் சாப்பாட்டுக்கு அலஞ்சண்டும் சாப்பிடுறத சாப்பிட்டு டூ ஒரு த்ரீ ஹவர்ஸ் நடுவுல கேப் இருக்கும் அந்த கேப்ல வந்து உங்களுக்கு அடுத்த மீல் வர்ற வரைக்கும் என்ன பண்றது அந்த த்ரீ ஹவர்ஸ் சோ தான் என்ன சிருஷ்டி பண்ணிருக்கோங்கிறத வந்து அவர் யோசிச்சாரா அடுத்த ஹண்ட்டுக்கு யோசிக்கிறதுக்கு பதிலா அடுத்த சாப்பாட்டுக்கு யோசிக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து பகவதிஷேகமாக யோசிக்கணுங்கிறது நமக்கு இங்க பாடம் வேற ஒண்ணும் இல்ல ஆத்ம மாயாம் நம் அந்த பகவானுடைய மாயையை அவரே வந்து தன்னுடைய மாயையை நிதித்தியாசோகோ நன்றாக சிந்திப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அதற்காக ஹிருதயம் நிரபித்தியத ஹிருதயம்ங்கிற ஒரு அதிஷ்டான பூதமான அந்த கோலகம் உண்டாச்சு ஹிருதயம் இஸ் ஜஸ்ட் தட் ஹார்ட் இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அவ்வளவுதான் அது நன்னாதான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஆனா திடீர்னு பார்த்தா நாளைக்கு வந்து க்ளோஸுங்கிறான் அது எப்படின்னு தெரியாது ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல சோ இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ஆர்கன் அவுட் சைட் ஆனா அந்த ஹயத்துல நான் நினைச்சேங்கிறது இல்ல அது ஆர்கன் மனசுல நினைக்கிறது மனஹாதான் அதுல இந்திரியம் ததகா இந்திரியம் சோ முதல்ல ஆத்மமாயாம் நிதித்தியாசோகோ அதுக்கு வந்து நிதராம் சிந்தையிதும் இச்சோகோங்கிற நிதராம்ன நன்று நன்கு அதை பத்தி யோசிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆத்ம மாயாம் சோ மாயா தன்னுடைய மாயை பற்றி நிதித்தியாசோகோ சிந்தனை பண்ணுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஹிருதயம் நிரபித்தியத ஹிருதயத்தை வெளிக்காண்பித்தார் அவர் சிருஷ்டி செய்தார் ததஹா அதற்கு பிறகு மனஹாங்கிற இந்திரியம் உண்டாச்சு ததஸ் சந்திரஹா சந்திரமா மனசோ ஜாதகாங்கிறது இப்ப முதல்ல மனசுல இருந்து சந்திரன் உண்டாச்சுன்னு தானே சொல்றான் இல்லையா சந்திரமாஹா மனசகா ஜாதகாங்கிற சந்திரன் தான் அந்த மனசுக்கு தேவத்தையா ஆகிறான் சந்திரன் சரியா இருக்கான்னு பார்க்கணும் சரி ஃபாரோஸ்கோப்ல சந்திரனுடைய ஒரு எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் காரணம் அது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும் எப்பவுமே சங்கல்பகா காமகா ஏவச்ச இது வந்து ரெண்டும் விஷயங்கள் சங்கல்பம் காமம் ரெண்டு விஷயங்கள் எப்படின்னா சங்கல்பம்ங்கிறது நம்ம வந்து மனசுல தீர்மானம் பண்றது காமஹாங்கிறது இச்சா சோ சங்கல்பகா ஒரு நிமிஷம் விஷய சிந்தனம் இங்க போட்டிருப்பாரு காமகா அபிலாஷா ஹிருதயம் ஹிருதய மனஸ் சந்திரஹா சங்கல்பாக அதிஷ்டானாதயான்னு போட்டுக்கிட்டார் யூஸ்வலி சங்கல்பாங்கிறது எப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தின சிந்தனம் அதை பத்தி யோசிச்சுண்டே இருக்கிறதுங்கிறது தான் சங்கல்பகா அதுக்கப்புறம் வந்து காமஹா விஷய அபிலாஷா அந்த விஷயத்தை குறிச்சு ஒரு ஆசைங்கிறது ஏற்படுது சங்கல்பகா எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இந்த வேர்ல்ட பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் டிசையருங்கிறது ஏற்படுது அதை பத்தின முழு எதையோ ஒண்ணுத்த பார்த்த மாத்திரத்துல எனக்கு அது தேவை அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை அதை பத்தி சில விஷயங்களை கேட்கறோம் இது நல்லதா இருக்கும் போல இருக்குங்கிறோம் அல்லது இதுல ஒரு ஒரு ஆசைங்கிறது தான் அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆசைங்கிறது உண்டாருது விஷயமே தெரியலன்னா யாருக்குமே ஆசைப்பட போறது இல்லை அது பத்தி சாக்லேட்னா என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு பத்தி விருப்பமே சோ முதல்ல சங்கல்பம் அந்த விஷயத்தை பத்தின ஒரு சிந்தனை அதுக்கப்புறம் தான் காமஹா ஆனா இவ் இரண்டுமே உங்களுக்கு மனசுக்கு உண்டான விஷயங்கள் அவைகள் நிதித்தியாசோ ஆத்மமாயாம் நிதித்தியாசோகோ ஹிருதயம் நிரபித்தியத ததா மனஹ ததா சந்திர சங்கல்பா காம ஏவச்ச

இந்த தொக்கு சர்ம ரெண்டுமே உங்களுக்கு வந்து தோல் மாதிரிதான் தோன்றது தொக்குங்கிறது முழு பாடியில இருக்கக்கூடிய கவரிங் அது வந்து வெறும் உங்களுக்கு ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய தொக்கு தோல் அதுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சர்மாங்கிறது லேயர் மேபி உங்களுக்கு வந்து வெளி அவுட்டர் லேயர்லயும் சென்சேஷன் இருக்கு அதுக்கப்புறம் இன்னர் லேயர்ல ஒரு சென்சேஷன் உங்களுக்கு இருக்கும் சில சமயம் நமக்கு வந்து வெளியில பார்த்தா காயமே தெரியாது உள்காயம்போ உள்காயம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் உங்களுக்கு வந்து பட்டிருக்கு அது சர்மாங்கிறோம் சில சமயம் இதை வந்து ஆப்போசிட்டா சொல்லுவோம் துவக்கங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் ஏன்னா முதல்ல சொன்னது அதுதான் சர்மாங்கிறது தான் வெளியில இருக்கக்கூடிய தோல் துவக்கங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் இது ரெண்டும் அதுக்கப்புறம் மாம்ச ஃபிளஷ் ருதிர ரத்தம் மேதோ மேதஸ்ங்கிறது ஃபேட் அது சகாராந்தம் அதனால மேதோ மஜ்ஜா மஜ்ஜாங்கிறது வந்து ஆஹ் இந்த போன் மேரோங்குறவுமே அது அல்லது லிம்ப் இதெல்லாம் இந்த மத்த லிக்விட்ஸ் அதாவது ருதிரம் ஃபேட் இதெல்லாம் இல்லாத உங்களுக்கு போன் மேரோங்கிறதுதான் மஜ்ஜா அஸ்திங்கிறது ஸ்கெலிட்டன் இதுதான் ஏழு தாத்துக்கள் ஆயுர்வேதத்தினுடைய ஒரு இதுலயே உங்களுக்கு வந்து இந்த ஏழு முதல்ல வந்து வாத பித்த கவமங்குறது ஒண்ணு உண்டு அதனுடைய ஒரு இம்பேலன்ஸுனால நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர்றது அண்ட் இந்த ஏழு தாத்துக்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏழு தாத்துக்கள் அதுதான்ங்கிற இந்த இடத்துல இந்த சப்தங்கிறது இந்த தாதவகாவோட சேர்த்துக்கணும் சப்த துவக்கு சர்ம மாம்ச ருதிர மேதோ மஜ்ஜ அஸ்தி தாத்தவகா பூமி தேஜோமயா சப்த இந்த ஏழுமே தாத்தவஹா சப்தச்ச பூமி தேஜோ மயாகா பூமி அதாவது அர்த்து பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்னு அஞ்சு பூதங்கள் இருந்தா கூட உங்களுக்கு அதுல வாயுவும் ஆகாசமும் இந்த ஏழு தாத்துக்கள்னுடைய பங்கஷன்ல ரொம்ப தெரியாது அபிவியக்தமா இல்லை பிராணங்கள்ல தான் உங்களுக்கு வந்து ஆகாசமும் வாயுனுடைய எஃபெக்டும் நமக்கு தெரியறதுங்கிறதுனால இந்த ஏழு தாத்துக்களுக்கும் இந்த மூணும் பிரதானமா இருக்கு இந்த மூணு பூதங்கள் பிரதானமா இருக்கு எதுனா பூமி அஹ் தேஜஸ் ஃபயர் அதுக்கப்புறம் அப்பு நடுவுல அப்புங்கிறது இருக்கு பூமி அப்பு தேஜஸ் ஜலம் பிருத்திவி ஜலம் அதுக்கப்புறம் அக்னி இது மூணு மயமாக தான் இந்த ஏழு தாத்துக்களும் இருக்கு பிராணகா வியோம அம்பு வாயுபிகி வியோம ஆகாசம் அம்பு ஜலம் வாயு காற்று இவை இருக்கூடிய தம்சபூதானாம் தத்வாதீனாம் ஸ்வரூபம் ஆஹ என்ன கான்செப்ட் என்ன கனெக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப கிளியரா இல்லாட்டா கூட இது வரைக்கும் ஸ்தூலமான எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அம்ச அம்சபூதங்கள் அந்த அதிதெய்வம் அதிபௌதம் அதி அஹ் அத்தியாத்மம்ங்கிற மூணு டிஃபரன்சஸ் வந்து சொல்லிட்டு இதுக்கு மேல அம்சபூதங்களாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வெறும் நமக்கு வந்து காய் கண்ணு காது மூக்கு வாயு இது மாத்திரம் இருந்தா போறாது தாத்து தாத்துக்கள் என்னென்னங்கிறது தெரியணும் அப்பதான் முன்னாடி சொன்ன அந்த தாத்து மலம்ங்கிறதும் நமக்கு வந்து புரியும் அது இல்லைன்னா புரியாதுங்கிறதுனால தாத்துக்களை பத்தி இங்க சொல்றார் துவக்கங்கறது இங்க ஸ்தூலமங்கிறர் சர்ம தது உபரி ஸ்திதம் புரியல அது எப்படி ஸ்தூலம்மங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அதுக்கு மேல இருக்கக்கூடியது சூக்ஷ்மம்மங்கிறர் கொஞ்சம் ஓகே சரி துவக்காதயம் அஸ்தியந்தா துந்த்வ ஈகவ துந்த்வ ஏகவத்பாவேன நிர்திஷ்டா சப்த இந்த தொக்கில இருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு வந்து தாத்தவகா சப்த இப்படி இருக்கக்கூடிய தாத்துக்கள் எல்லாமே சப்தன்னு பொழுது அப்போ இந்த இடத்துல வந்து இது நாட் அ சிங்கிள் வேர்டு இதை வந்து தனியா பிரிச்சுக்கணும் இது வந்து துவந்த ஏகவதாவம் போட்டுட்டும் அதுக்கப்புறம் தாத்தவகானு தனி வேர்டா பிரிச்சுக்கணும் இல்லைன்னா துவந்துவ சமாசம் அப்படி வராது இந்த இடத்துல ஏகவதாவி சரி தேசாஞ்ச பாஞ்சபௌத்திகே அபி வாயு ஆகாஷையோ ஆஹாராதி ரூபேண சம்பர்த்தகத்துவ அபாவாத்து ஏவம் உத்தம் ஆகா எல்லாமே எல்லா பொருட்கள பொருட்களுமே உங்களுக்கு வந்து அ பஞ்சபூதாத்மகமாகதான் இருக்கு அது ஆனா உங்களுக்கு வந்து வாயுவும் ஆகாஷமும் சாட்சாத்தாக ஆகாரமாக மாறுவதை நாம் பார்ப்பதில்லை ஏதோ ஒரு விதத்துல இப்போ அறுத்து பூமியில இருந்துதான் உங்களுக்கு வந்து வர்றது பூமியில ஜலம் விடும் பொழுது அந்த ஜலம் இல்லாட்ட எப்படி ஒரு ஒரு விதைங்கிறது அப்படியே சுருங்கி போயிடுறதோ ஜலம் விட விட அது வந்து நல்லா வர்றதுங்கிறது நம்ம பாக்குறோம் இதெல்லாம் பிரத்யட்சமா நம்ம பார்க்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அதனால பூமியினுடைய எஃபெக்ட் இருக்கு ஜலத்தினுடைய எஃபெக்ட் இருக்கு அதுக்கப்புறம் அதை அடுப்புல போட்டு சமைச்சு நம்ம பாக்கம் பண்ணி சாப்பிடும் பொழுது தேஜஸினுடைய எஃபெக்டையும் பாக்குறோம் சாட்சாத்தாக உங்களுக்கு வந்து ஆஹாராதி வந்து பாக்குறது இல்லை அவ்வளவுதான் ஏன்னா ஏர் இல்லாத நம்ம வந்து ஒரு வேக்யூம்ல வளர்றதுங்கிறது கஷ்டம் அதனால ஏருங்கறதும் அது வந்து சாட்சாத்தா நம்ம அதனுடைய எஃபெக்ட் பாக்காததுனால நம்ம அதை இங்க சொல்லலைங்கிற ஆனா வியோம அம்பு வாயு இவைகளுக்கு அதனால பிராணனுடைய ஒரு பேஸாக சொல்றோம் அடுத்தது குணாத்மகானி இந்திரியாணி பூதாதி பிரபவா குணாக மனஹா சர்வ விகாராத்மா புத்தி விஜயான ரூபிணி மனசுங்கிறதே உங்களுக்கு வந்து அந்தக்கரணம்னு சொல்லி முன்னாடி வந்து நாலு வகைப்பட்டதுன்னு சொல்றோம் சித்த அகங்கார சங்கல்ப விகல்ப நாலு விதமாக சொல்றோம் அத அதுல வந்து மனோபுத்தி அகங்கார சித்தம்னு நாலா சொல்லுவோம் அங்க முன்னாடி மனசுன்னு சொன்னதுனால மனசுங்கிறது மேல வரும் பொழுது அது எல்லா விகாரங்களுக்கும் பேசா சொல்லிட்டு அதாவது சங்கல்பாத்மகம்னு சொல்லி சங்கல்பாத்மகத்தை புத்தின்னு சொல்லி அதுக்கப்புறம் அகம்முங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கே அத அகங்காரம்னு சொல்லி சித்தம்ங்கிறது பாக்கி எல்லாமே எவ்ரி அதர் தாட் எந்த இடத்துல நமக்கு விகல்பம் டைலமா இல்லையோ எந்த இடத்துல சங்கல்பம் ஒரு டெசிஷனும் இல்லையோ எங்க நான் அகம்னு சொல்லல எத்தனையோ விதமான தாட்ஸ் ஓடுறதே அது எல்லாத்தையும் சித்தம்னு சொல்லிடுவோம் சோ இப்படி நாலு வகைப்படுறது கரணம்ங்கிற ஒரு இந்திரியத்துக்கு அதை இங்க வந்து அஹ் விவரிச்சு சொல்ற ரெண்டாவது லைன்ல அதுக்கு முன்னாடி குணாத்மகானி இந்திரியாணி பூதாதி பிரபவாகா குணாகா இந்திரியங்கள் எல்லாமே ஒவ்வொரு குணங்களை வைத்துக் கொண்டு இருக்கு ஒவ்வொரு குணமுங்கும் பொழுது உங்களுக்கு சப்தம் முதலிய விஷயங்கள் அதுதான் குணங்கள் அந்த குணங்களை கொண்டவைகளாக இருக்கு குணாத்மகானி இந்திரியாணி ஒவ்வொரு இந்திரியம் எடுத்துட்டோம்னா சக்ஷுஸ் கண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு ரூபம்ங்கிறது குணம் அதுக்கப்புறம் மூக்குங்கிறதுக்கு வாசனைங்கிறது குணம் அஹ் நாக்குங்கிறதுக்கு ரசனைங்க ரசனம்ங்கிறதுக்கு அது ரசம்ங்கிறது குணம் காதுக்கு சப்தம்ங்கிறது குணம் தொக்கு குணம் சோ இப்படி ஐந்து குணங்களை வைத்துக் கொண்டிருப்பவை ஐந்து இந்திரியங்கள் அதுல ஆறாவதாக ஒரு இந்திரியத்தை சொல்றோம் அது மனசு இந்த குணங்கள் எல்லாமே எப்படின்னா பூதாதி பிரபவா பஞ்ச பூதங்கள்ல இருந்து வரக்கூடியதாக இருக்கு இந்த விஷயங்கள் குணாகாங்கிறது பூதாதி பிரபவா அல்லது அகங்காரத்திலிருந்து வரக்கூடியது பிரகிருதி மகத்து அகங்காரம் அப்படி எடுத்துக்கிறோம் கீ எ என்ன போட்டிருக்காருன்னா குணாத்மக்கானி குணேஷு சப்தாதிஷு ஆத்மா ஏஷாம் விஷய அபிமுக ஸ்வபாவானி இந்திரியானி விஷயங்களை நோக்கி செல்லக்கூடியவைகளாக இருக்கின்றன இந்த இந்திரியங்கள் அது அந்த விஷயங்கள்ங்கிற வேர்ட் என்ன இந்த ஸ்லோகத்துல என்ன குணங்கிறது விஷயங்கள் மேலும் குணங்கிறது சப்தாதய பூதாதி அப்படிங்கும் பொழுது தத் திரர்ஷேன பவந்தி இது ததா அதாவது பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடியதா சொல்லலாம் அல்லது ஏன்னா உங்களுக்கு சிருஷ்டி கிரமம்னு வரச்சு வெறும் பிரகிருத்தில ஒன்லி த்ரீ மூன்று குணங்கள் மாத்திரம் இருக்கும் சாங்கிய படி நம்ம எடுத்துட்டு போனோம்னா ஏன்னா சாங்கியத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அத்வைத வேதாந்தத்துலயும் சிருஷ்டிய சொல்றா சாங்கியத்தனுடைய கிரியேஷன் இல்லாத சொல்ல முடியாது இங்க இங்க பர்டிகுலர்ல என்ன சொல்றாருன்னா பூதாதி பிரபவம் ஆகும்பொழுது பிரகிருதி அதுக்கப்புறம் உங்களுக்கு மகத்து அதுக்கப்புறம் அகங்காரம் அந்த அகங்காரத்துக்கு அப்புறம் மாத்திரைகள் அந்த சப்தாதி குணமாக அகங்கா பூதாதி பிரபவாகங்கும் பொழுது அகங்காரம் மகத்து இந்த அதுக்கப்புறம் பஞ்ச பூதங்கள் இவைகளினுடைய உற்பத்தியும் ஏற்படுறது மனசுங்கிறது சர்வ விகாராத்மா மனஹா புத்தி விஜான ரூபிணி அஹ் அஹ் அகங்கார கல்பித்த சோபன நது வஸ்துதா ததா இத்தியர்த்தா சரி இது எதுக்கு சொல்றதுன்னா இந்த குணம்னு சொல்றச்சே சில சமயம் நம்ம வந்து குணங்கிறது வந்து ரொம்ப நல்ல குணங்களோட இருக்கான் அப்படின்னாலே நற்குணங்கள்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறான் சோ இவைகளுக்கும் ஒரு குணம்னு ஏன் பேருனா ஒரு சோபன ஆகாரம் எதுக்குன்னா அகங்காரத்தினால உண்டான ஒரு சோபன ஸ்வரூபம் இருக்கே தவிர அவைகளுக்கு வந்து வஸ்துதா அந்த மாதிரி ஒரு கிடையாது பிகாஸ் அவைகள் ஜடஸ்வரூபமாக இருக்கு எல்லாமே அதை கிரகிக்கிற ஒரு பர்சன் அது அந் அந்த பர்சனுடைய இன்ஃபுளுவன்ஸ்னாலதான் அவைகளுக்கு ஒரு சோபனத்துவம்ங்கிறது ஏற்படுறது அதுல ஹேத்து என்ன எதா மன ஏவ சர்வ விகாராணாம் ஆத்மா ஸ்வரூபம் தாமசேஷ்வேவ விஷயேஷு சங்கல்ப விகல்ப மாத்திரம் கரோதி நது ஹேய உபாதேய விவேகம் மனசுங்கிறது எல்லா விகாரங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மூல்யம் அதாவது இந்த இருந்து உண்டாயிருக்கு எல்லாமே மாயை தான் மாயையிலிருந்து சகலமான விஷயங்களும் உண்டாயிருக்கு இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மூல்யோ மனசுங்கிறதுல இதெல்லாம் இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு இருக்கு சங்கல்ப விகல்பங்கிறது மாத்திரம் இருக்கே தவிர இத வந்து விளக்க வேண்டியது அதாவது நித்தியா வஸ்து வஸ்துக்கம்ங்கிறது கிடையாது நமக்கு அந்த ஒரு மனசுல இந்தந்த விஷயங்கள் இருக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு வச்சுக்கிறோம் ஆனா நல்லதுங்கிறதுனால ரிமூவ் திஸ்ங்கிற ஒரு சங்கல்பம் ஏற்படல அதுதான் அங்க பாயிண்ட் ஹேய உபாதேய விவேகம்ங்கிறது கிடையாது அந்த மனசுல அதுக்கு வந்து உங்களுக்கு புத்தி வேணும் அஹ் புத்திஸ்து ததாபூத அர்த்த விஜான ரூபிணி அதுக்கும் மேல உங்களுக்கு புத்தியிலையுமே உங்களுக்கு இது விஷயக்கமான விஞ்ஞானம் ஏற்படணும் இது நல்லது இது கெட்டதுங்கிற ஒரு ஒரு விஷயம் ஏற்பட்டு இது விளக்க தகுந்தது இது விளக்க தகாதது இதை வச்சுக்கணும் நம்ம இதை நிறைய பண்ண பண்ண நமக்கு வந்து நல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு விஜானம் ஒரு விசேஷ ஞானம்ங்கிறது அந்த புத்திக்கு வருது விஷய சம்பந்தமான ஒரு ஞானம்ங்கிறது புத்தியில ஏற்படுறது அதுல ஞான ஸ்வரூபம் கிடையாது புத்திங்கிறதுக்காக நது பரமார்த்த கிராஹிணி வைராகியார்த்தம் உத்தம் இது பரமார்த்த கிரஹிணின்னா ஆத்மஸ்வரூபத்தை கிரகிக்க கூடிய ஒரு சக்தி அந்த புத்திக்கு கிடையாது மனசா அத வந்து வாங் மனசோர் அகோச்சரத்துவம் தான் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த இடத்துல வந்து மனசு புத்தின்னு சொல்லும் பொழுது பல விகாரங்கள் ஏற்படுறது எப்படி நம்ம ஒரு புஸ்தகத்தை கிரகிக்கிறோமோ அந்த மாதிரி சினிமாவையும் கிரகிக்கிறோம் மனசுல புத்தியில தீர்மானம் பண்ணணும் இது நமக்கு நல்லது இது நல்லது இல்லைன்னு தீர்மானம் பண்றோம் தீர்மானம் பண்ணினா கூட அது வெறும் பூதங்களுக்கு ரூபிணி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சம்பந்தமான ஒரு விஞ்ஞானம் விசேஷ ஜானம் தான் ஏற்படுறது அந்த புத்தியில நது பரமார்த்த கிராஹிணிங்கும் பொழுது சத்தியஸ்வரூபத்தை பத்தி உண்டான விஷயம் இந்த புத்தி கிரகிக்க முடியாது பிகாஸ் புத்தி இஸ் ஸ்டில் லிமிடெட் பை தட் சரீரம்

அனேன புத்தி மனசோக ஸ்வரூபம் ச உத்தம் இதனால புத்தி மனசு இவைகளினுடைய ஸ்வரூபத்தையும் கூறப்பட்டு விட்டன குணாத்மகானி இந்திரியாணி பூதாதி பிரபவாக குணாக மனஹ சர்வ புத்தி விஜான ரூபிணி இதோட வந்து உங்களுக்கு அஹ் ஸ்தூல சரீரத்தை சொல்லிட்டு அடுத்தது வந்து சூக்ம சரீரத்தை சொல்ல போறார் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ்ய சக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித்து தம் ரசிம்பம் அஹம்